இந்த குழந்தை இது எதற்காக சிறைக்கு வர வேண்டும் என்று சிறை அதிகாரி ஒருவர் சொன்னபோது அதற்கு அந்த பெண் நான் குழந்தையும் அல்ல பாவமும் அல்ல என்று சீறினார். அவர் வேறு யாரும் அல்ல விடுதலைக்காக உழைத்த வீரமங்கை தில்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்காவில் காந்தி இருந்த சமயம் இந்தியாவிலிருந்து சென்று அங்கு வசித்தவர்களுக்கு எதிராக சில சட்டங்கள் இயற்றப்படுகிறது. அதை எதிர்த்து நின்ற இந்தியர்களுக்கு ஆதரவாய் குரல் கொடுத்து களத்தில் இறங்குகிறார் காந்தி. அவருக்கு பின்னால் 2000-க்கும் மேற்பட்டோர் களத்தில் நிற்கின்றனர். தனக்கு முன் கூடியிருந்த அந்த மக்களிடம் ஓர் உறுதிமொழி தாளை எடுக்கிறார் காந்தி. இந்த உறுதிமொழி தாளை யார் படிக்கிறீர்கள் என்கிறார். நான் படிக்கிறேன் என்று ஓடி வருகிறார் சிறுமியான வள்ளியம்மை. அப்போது அவருக்கு வயது 15. வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் விலங்கொடிப்போம் வாருங்கள் என்ற வள்ளியம்மையின் முழக்கத்துடன் அந்த பயணம் புறப்படுகிறது. நடைப்பயணத்தின் முடிவில் அனைவரும் கைது செய்யப்படுகிறார்கள். அதற்காக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. கைதான அனைவரும் இந்தியர்கள் என்று பதிவு செய்வதை பார்த்த சிறை அதிகாரிகள் வள்ளியம்மையிடம், ஓர் அதிகாரி, இந்தியா என்ற ஒரு நாடே இல்லையே, உங்களுக்கு ஒரு கொடியும் கிடையாது என்று கேட்கிறார். உடனே வள்ளியம்மை தான் அப்போது உடுத்தியிருந்த துணியின் ஓரத்தை கிழித்து, இதுதான் இந்தியாவின் கொடி, இனி இதற்கு ஒரு நாடும் உண்டுதானே என்று பதிலளிக்கிறார். முடிவில் வழக்கு பதிவுக்கு பிறகு அனைவரும் சிறையில் அடைக்கப்படுகின்றனர். அங்கு விஷக்காய்ச்சல் ஏற்பட்டு சரியான சிகிச்சையும் நிம்மதியான தூக்கமும் இல்லாமல் அவதிப்படுகிறார். ஒரு கட்டத்தில் காந்திக்கும் அரசுக்கும் இடையே ஏற்பட்ட தற்காலிக உடன்பாட்டின்படி போராளிகள் விடுவிக்கப்பட்டார்கள். வள்ளியம்மையும் விடுதலை கிடைத்து வீட்டுக்கு வருகிறார். அவரை நேரில் பார்த்து விசாரிக்கிறார் காந்தி. சிறைதானே உன் உடம்பை இப்படியாக்கிவிட்டது, சிறை சென்றதற்காக நீ வருத்தப்படுகிறாயா என்கிறார். அதற்கு வள்ளியம்மை, எனக்கு வருத்தமா? நிச்சயமாக இல்லை. இப்போது இன்னொரு தடவை கைது செய்யப்பட்டால் கூட சிறைக்கு செல்ல நான் தயார் என்கிறார். தாய் நாட்டுக்காக உயிரை கொடுக்க விரும்பாதவர்கள் யார் இருப்பார்கள் என்கிறார். இறுதியில் அங்கிருந்து விடைபெறும் காந்தி வள்ளியம்மையின் இறுதி மூச்சு விடைபெறும் போது அவர் அருகில் இல்லை. ஆனால் அவருடைய கல்லறைக்கு சென்று இறுதி அஞ்சலி செலுத்திய காந்தி, இவர்தான் இந்தியாவின் மேன்மையான பெண் குழந்தை. ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய சுயநம்பிக்கை, சுயமரியாதை, நல்லொழுக்கம் ஆகிய உயர்ந்த அடையாளங்களை கொண்டவர் வள்ளியம்மை என்றார் பெருமை பொங்கல்.